சமீபத்தில் யாசிக் ஆனந்த் அவங்க ஒரு கார் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலை இப்போ ரீசெண்டாக அவங்களோட விபத்துக்கு அப்புறமான முதல் பதிவு அவங்க போட்டிருக்காங்க. ரொம்பவே எமோஷ்னலாக இந்த ஒரு ஆக்சிடெண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கில்ட்டான ஃபீலை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நான் இப்போ கோத்ரூ பண்ணுற விஷயங்களை என்னோட வார்த்தையால் சொல்லவே முடியல. நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக காலம் ஃபுல்லாக கில்ட்டியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கடலுக்கு நன்றி சொல்கிறதா இல்லை என் ஃப்ரெண்டோட உயிரை எடுத்ததுக்காக அவரை ப்ளேம் பண்ணுறதான்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் பவானியை நான் ஒவ்வொரு செகண்டும் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் உன்னால் என்ன மன்னிக்கவே முடியாதுன்னு. ஐ ஆம் ரியலி சாரி. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு கொடூரமான சுச்சுவேஷனுக்கு ஆளாக்கியிருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் ஒவ்வொரு செகண்டும் கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்கிறதுக்கே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோப் யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நீ என்கிட்ட திருப்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நீயும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என்னை மன்னிச்சிருங்க நான் நம்பிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரோட மெமரிஸை நான் வாழ்க்கை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். என்னோட இந்த இயர் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ண போகிறது கிடையாது. தயவு செஞ்சு என்னோடய ஃபேன்ஸும் அதை செலிப்ரேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டோட குடும்பத்துக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. கடவுள் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். என் லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய லாஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு போஸ்ட்டில் யாஷிகா அவங்களோட ஃப்ரெண்டு பவானி ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, என் லைஃப்பில் இன்றைக்கி நீங்கள் கூட இல்லாமல் போனதுக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல. ரெஸ்ட் இன் பீஸ் மை பியூட்டிஃபுல் ஏஞ்சல், லவ் யூ அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் எனக்காக ப்ரே பண்ணிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, லவ் யூ ஆல் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உயிரோடு இருக்கக்கூடாது நினைக்கிறப்போ நீங்கள் எனக்காக ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க. நான் கூடிய சீக்கிரம் மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே யாஷிகா ஆனந்த் அவங்களோட ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் பவானி இறந்து போனதை பற்றி யாஷிகாவை திட்டி பயங்கரமாக போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அதை இவங்க ஷேர் பண்ணி, தேங்க்யூ சோஷியல் மீடியா, என்னோட செகண்ட் லைஃபை நீங்கள் இதுமாதிரி ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அதையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படங்களை ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருந்த யாஷிகா ஆனந்த் பிக் பாஸ் சீசன் டூவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சீசன் டூவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்து தாடி பாலாஜி இப்போ ரீசெண்டாக யாஷிகாவை நேரில் போய் மீட் பண்ணியிருக்காராம். அப்போ மீட் பண்ணப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி, கெட் வெல் சூன் யாஷிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டையும் போட்டிருக்காரு. சமீபத்தில் நடந்த விபத்தில் யாஷிகாவுக்கும் அவங்க ஆண்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. இதில் தான் அவங்க ஃப்ரெண்டு பவானி இப்போ உயிரிழந்திருக்காங்க. தன்னோட சின்ன தவறு மூலயமா தான் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தில் தனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் யாஷிகா இப்போ அவங்களோட மன வருத்தத்தை அவங்க ஃபேன்ஸ்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.